ஊரக வளர்ச்சித் தொழிலாளர்கள் சங்கத்தின் தருமபுரி மாவட்ட 9வது மாநாடு தருமபுரி வின்சென்ட் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முகமது இலியாஸ் தலைமை வகித்தார். மாவட்ட துணைத் தலைவர் கோபிநாத் அஞ்சலி தீர்மானத்தை வாசித்தார். வட்டார வளர்ச்சி அலுவலர்களின் ஒருங்கிணைப்பாளர் இளங்குமரன் வரவேற்புரையாற்றினார். மாநில துணைத் தலைவர் ஆறுமுகம் துவக்கி வைத்து பேசினார். மாவட்ட செயலாளர் தர்மன் வேலை அறிக்கை வாசித்தார். மாவட்ட பொருளாளர் வினோத் குமார் நிதிநிலை அறிக்கை வாசித்தார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் சுருளிநாதன், ஓய்வு பெற்றோர் அமைப்பின் தலைவர் அப்பாவு ஆகியோர் வாழ்த்தி பேசினர். மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர், மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, வேலுமணி ஆகியோர் தீர்மானங்களை முன்மொழிந்தனர். மாநில பொதுச் செயலாளர் பாரி நிறைவுரையாற்றினார். மாநாட்டில் புதிய நிர்வாகிகள் தெரிவு செய்யப்பட்டனர். மாவட்ட தலைவராக முகமது இலியாஸ், மாவட்ட செயலாளராக தர்மன், பொருளாளராக வினோத்குமார், மாநில செயற்குழு உறுப்பினராக பிரின்ஸ், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒருங்கிணைப்பாளராக இளங்குமரன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் அரசின் திட்டங்களை விரைவாக சென்றடைய இண்டூர், திருத்தமலை, மாரண்டலை, பெரியம்பட்டி ஆகிய 4 பகுதிகளை புதிய ஊராட்சி ஒன்றியங்களாக உருவாக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புற பேரூராட்சிகளை அடையாளம் கண்டு ஊராட்சிகளாக வகைமாற்றம் செய்ய வேண்டும். கிராமப்புற ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகள் அமைப்புகளுடன் இணைப்பதை கைவிட வேண்டும். ஒகேனக்கல் சுற்றுலாதனத்தில் கணக்கில் கொண்டு தனி துணை வட்டார வளர்ச்சியாளர் பணியிடம் உருவாக்க வேண்டும். மாவட்டத்தில் தொடர்ச்சியான இடைவிடாத விடுமுறை தினத்தில் இணையவழி ஆய்வுக் கூட்டம், விடுமுறை தினத்தில் ஆய்வுகள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். மக்களுடன் முதல்வர் மனுக்கள் முகாமிற்கான அனைத்து பணிகளையும் ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் செய்து வருகின்றனர். இந்த முகாமினை ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் நடத்திடும் வகையில் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் செலவினங்களுக்காக அரசு ஒதுக்கிய 25,000 நிதியை அரசு அறிவித்தவாறு ஒதுக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் திட்டம் 2 கட்ட பணிகளை துவக்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இறுதியில் மாவட்ட நிர்வாகி பிரின்ஸ் நன்றி கூறினார். நிறைவேற்ற வலியுறுத்தி வரக்கூடிய 19ஆம் தேதி மாவட்ட தலைமையில் மறியல் போராட்டம் நாம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அதனால எல்லாருமே முழுமையாக பங்கேற்று இந்த மறியல் போராட்டத்தை பங்கேற்று கைது நடவடிக்கைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம கைது செய்யுங்க, மண்டலத்தை அடைப்பாங்க, இங்கே நாம் இது மாதிரி ஜாலியாக இருப்போம். அதனால் இது அரசாங்கத்தை போட்டு செல்ல வேண்டும். மாநில அளவிலே ஊரகத்துறை எவ்வளோ பேர் மறியல் செய்து கைது செய்யப்பட்ட அறிக்கை சென்றால்தான் நம்முடைய கோரிக்கை மீதான வெட்டி கிடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த போராட்டத்தை தருமபுரி மாவட்டத்தில் 100% வெற்றிகரமாக்கிட நான் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். செஞ்சிடுவோமா? செய்வோமா? செய்வோம்.